Hi, this is Vinna. Like, share, subscribe. News 10 Tamil. கமலஹாசன் வந்து அவருடைய தனியார் நிகழ்ச்சி நடத்துறாருல பிக் பாஸ் அதுல சொல்லியிருக்காரு, சின்ன படங்கள் தான் வந்து திரைத்துறைய வாழ வைக்குது, நானும் சின்ன படங்கள் தான் வந்தேன்னு. அவர் சின்ன படங்களில் கண்டென்ட் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார், இது எப்படி பாக்குறீங்க? திரையரங்கம் தாண்டி கண்டென்ட் வேணுன்றாங்க, ஆனால் திரையரங்கம் கிடைக்க மாட்டேது, திரையரங்கில் கூட்டம் வரலன்றதுனால அதை தூக்கிடுறாங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ அவர் சொன்ன ஒரு பதிவு நம்ம பேசினது போட்டிருந்தோம். நம்ம 15ஆம் தேதி பேசினதை வந்து அவர் 24 பேசியிருந்தார். நாங்கள் அதை எடுத்து கட் பண்ணி நான் பசங்க போட்டிருந்தாங்க. இந்த 300 கோடி 400 கோடி படத்தை ஏன் பார்க்குறீங்க? பொங்கல் போட்டால் பொங்கலே சாப்பிட்டு போவீங்க, வேறு பார்க்க மாட்டீங்களான்ற சொல்லியிருந்தார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்து நம்ம பேசின விஷயம்னு சொல்லி சார். சிம்பிள், அதே தான் சார், பிரச்சனை தான் இது. நம்ம வந்து சாரி சார் கேள்வி மறந்துட்டேன். இல்லை, கமலஹாசனே உங்களுக்கு ஆதரவு பண்ணுறாருல்ல, கண்டென்ட் இருந்தால் அந்த படம் ரைட் சார் இப்போ போயிடுறேன் சார். சார், ரொம்ப சிம்பிள் சார். இப்போ கண்டென்ட் இருந்தாலும் கொண்டு போக வேண்டியிருக்கு சார். இப்போ சித்தார்த்தால் கொண்டு போக முடிஞ்சது சார். சித்தாவை நான் அப்படி தான் சொல்லுவேன். சித்தா மாதிரி ஒரு படம் இல்லையா, அதே மாதிரி நல்ல படங்கள் இருந்தது. சித்தார்த்த் இடிச்சு தள்ளி மோடி அவருக்கு இருக்கிற ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வச்சு போயிட்டார். அதே தான் போர் தொழிலுக்கு நடந்தது. எப்படியோ கொண்டு போய் சேர்த்தாங்க, ஓடிச்சு. போக முடியாதவங்க துயரப்படுறாங்க சார். அதான் இப்போ சின்ன படம் கண்டென்ட் இருந்தால் ஓடும்ல சார். எந்த படமே கண்டென்ட் தான் சார் ஓடும். நமக்கு தெரியும், பெரிய பெரிய உச்ச நடிகர் படம்லாம் 2ஆம் நாள் காற்று வாங்கின படம் இருக்குது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கான். படம் நல்லா இல்லைன்னா அது அந்த ரசிகர்களே போக மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி. அப்படி தான் இன்றைக்கி படங்கள் இருக்குது. ஆனால் அந்த சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஓன படம்லாம் எடுத்துக்கங்களேன், அயோத்தியா இருக்கட்டும், டாடாவாகட்டும், அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கைப்பிடி இருந்தது. நான் அப்படி தான் சொல்லுவேன். அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கு இருந்தது, பிடிச்சி போனாங்க. எதுவுமே பிடிக்காத கிடா மாட்டிக்கிச்சு. இப்போ நீங்கள் சொன்ன வட்டாரலுக்கு மாட்டிக்கிச்சு. ஏன்னா அவரே பத்திரத்தை வச்சு படம் பண்ணி பண்ணுறன்றார். அவர் எப்படி சார் ப்ரொமோ பண்ணி கொண்டு போக முடியும், எப்படி போராட முடியும்? ஆனால் வட்டாரலுக்கு ஓடி இருந்ததுன்னா அப்போ கமல் சார் சொன்ன விஷயம் நடந்தால் மகிழ்ச்சி எனக்கு. சரி, நீங்கள் மேடையில் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, பழைய படங்களை ரீ ரிலீஸ் பண்ணுது. ஏன்டா யூடியூப்லேயே 300 தடவைக்கு மேலே வருதுன்னு? நீங்கள் வரும்போதும் பழைய படங்கள் ரிலீஸ் தான் ஆக போகுது. சரி, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. கோத்தை தான் பேச முடியும். என்கிட்ட அதிகாரமும் இது இருந்தால் நான் எதாவது செய்யலாம். என்கிட்ட அதிகாரமும் கிடையாது, இதுவும் கிடையாது. வாயை மூடிட்டு இருக்கிறது அதோட கொலை. ஒரு இடத்துல ஒரு உரிமையை பேசுவதை விட அமைதியாக இருப்பதே கொலை. அப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசிடுறேன். இந்த இடத்துல பேசினேன்ல நான், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். அது நடக்குது நடக்கலைன்றதை தாண்டி பேசுறது ஒருத்தர் இருக்கான்ற மகிழ்ச்சி தான் எனக்கு. நான் பேசுனது நியாயம்னு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அத்தனை பத்திரிகையாளர்கள் இசை எடுக்க முடிஞ்சு வந்தனே கையை கொடுத்தாங்க எனக்கு. அதுதான் நான் பேசின ஆரம்பம்னு நான் நம்புகிறேன். இப்பயும் சொல்கிறேன், அந்த படங்கள் வர்றதுனால ஒரு தேட்டர் 10 தேட்டரில் போட்டு நீங்கள் காசு எடுத்துகிட்டு போயிடுவீங்க, எடுத்துகிட்டே போயிட்டுருப்பீங்க. இங்கே ஒரு 1000 சினிமா சென்சார் பண்ணி ரிலீஸ் பண்ணோட உட்காந்துருப்பான். ஒன்றும் இல்லை சார், இப்போ 2023 முடிஞ்சு 24 போயிடுச்சு. எத்தனை 22, 21, 20 சென்சார் பண்ண படம்லாம் நிற்கிது. இன்னும் எப்போ சார் அவங்க பண்ணுவாங்க? அந்த 6 லட்ச ரூபா சப்சிடிக்காக ரிலீஸ் பண்ணுற ப்ரொடியூசராக இருக்காங்க சார். யோசிச்சு பாருங்களேன், எதுக்கு டிசம்பர் 2 நிறைய படம் வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த டிசம்பர் 2 பண்ணிட்டோன்னா அந்த 2023 வந்து வரக்கூடிய சப்சிடிக்கு வந்துடும். 6 லட்ச ரூபாயாவது வரட்டும்னு நினைக்கிற இடத்துக்கு நம்ம ஒரு கலைஞனை கொண்டு வரோம்ல, எவ்வளோ வழியான விஷயம் அது. அப்போ இதில் ரீ ரிலீஸை வேறு கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறவனுக்கே தேட்டரில் படலை. இப்போ சார், இப்போ நான் 600 சொன்னால் 600 புறமோ வராயிடும். வட்டாரலுக்கு வச்சே நான் திருப்பி பேசுகிறேன். வட்டாரலுக்கு நீங்கள் எங்கே பார்ப்பீங்க? ஒரு மண் சார்ந்த ஒரு படம் எடுத்துருக்காருல, நான் ஆள் வந்தேன் எங்கே வேணாலும் பார்ப்பேன். நான் முத்து எங்கே வேணாலும் பார்ப்பேன். எனக்கு இந்த செகண்டில் படம் பார்க்க முடியும், வட்டாரலுக்கு பார்க்க முடியுமா? அப்போ அதுக்குத்தான் வாய்ப்பு கொடுக்கணுது. அப்புறம் அது டக்குன்னு பிழைக்கும். தமிழ் சொல்லுது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ். அது அது பிழைக்கணும்னு இருந்தால் அதுக்கு ஸ்பேஸை கொடுக்கணும். அது தக்க வைக்கிறதுக்கான இடம் கொடுத்து அது பிழைச்சு. வசந்த மாளிகை குறைய சொல்ல முடியாது. கண்டென்ட் பற்றியே பேசல. இங்கே கண்டென்ட் இல்லைன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன்றேன். இப்போ அந்த படம் கண்டென்ட் இருக்குன்னு எப்படி தெரியுமா சொன்னீங்க? பார்த்து அதை ரீச் பண்ணதுனால. இன்னொரு காமெடி சொல்லிட்டுங்களா, இதில் பல படம் அப்போ ஃப்ளாப் ஆனது. இப்போ வந்துட்டு இருக்கிற படம் பல படம் ஃப்ளாப் ஆனது. அப்போ அன்றைக்கி முத்து ஹிட் ஆளும் தான் ஹிட்டாக மனசாட்சி படி நமக்கு தெரியும். எந்த படம் ஹிட்டு ஆரம்பத்தில் அன்றைக்கி வந்து ஹிட் ஆகலை, இன்றைக்கி வந்து இன்றைக்கி நல்லாருன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்குது இல்லை. சரிங்களா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தானே. ஓ, 3 நல்லா இருக்குது கண்டென்ட் இருக்குன்னு ஒரு விஷயம் மண்டையில் போய் சேர்ந்தது பார்க்குறாங்க இல்லையா? இதுவும் போய் சேரட்டும், மண்டையில் ஏறட்டும், பார்க்கட்டும். கண்டென்ட் இருக்காதுன்னு அப்புறம் சொல்லட்டும். ஏன்னா 2021 நிரூபிச்சிருச்சு சார். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம என்ன பேசினாலும் ஜெயிச்ச முழுக்க புது டைரக்டர், எல்லா டைரக்டரும் புது டைரக்டர். அப்படியே லிஸ்ட்டை எடுத்தீங்கன்னா 10 பேரும் சும்மா காலர் தூக்கிட்டு நிற்கிறான். ஆனால் அவன் எவ்வளோ போராட்டம் வந்திருப்பான். அந்த மாதிரி இன்னொரு 30 டைரக்டர் இருக்கான்றேன் நான். அந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்காங்கன்றேன். பெரிய படம் என்ன ஜெயிச்சது? சின்ன படம் தான். நீங்கள் இப்போ சொன்ன கண்டென்ட் வந்து சின்ன படம் மட்டும் தான் கொடுத்துருக்கு. சின்ன படம் மட்டும்தான் மனிதன் பேசியிருக்கு. இந்த நேற்று கூட இன்றைக்கூட ஒரு பதிவு பார்த்தேன், லோகேஷ் கனகராஜன் மனநிலை மருத்துவத்துக்கு அனுப்புன்னு ஒருத்தன் போட்டிருக்காரு, கேஸ் போட்டிருக்காரு. எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை கொலை பண்ணுறாரு. அவர் படத்தில் எந்த பொண்ணு வந்தாலும் கொண்டுறாரு.
எப்போ பார்த்தாலும் ரத்தம் ரெண்டு லாரி வண்டி கட்டி ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க பிளட்டை. எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்தா இருக்குது. அவர் கொஞ்சம் தயவு செஞ்சு போய் மனநல மருத்துவர்கிட்ட போங்கன்னு ஒரு யாரோ ஒரு ஆள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு நிமிஷம், அப்போ பெரிய படம் வந்து இன்னைக்கு ஜெயிக்கவே இல்லை. எந்த படம் ஜெயிச்சது? எந்த படம் கண்டன் கொடுத்தது? சின்ன படம் மட்டும் தான் கண்டன் கொடுக்குது. நினைக்கிறேன் தமிழில் தான் சார் வைக்கணும். சிம்பிளாக ஒன்று பண்ணாங்க, இது நாளைக்கு மாறிடும். வரி விலக்கு வேணுமா, வரி விலக்கு வேணுமான்னு வைனா எல்லா பேரும் தமிழ் வச்சிடும். தமிழில் வர வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ போராட வேண்டியிருக்கு பாருங்கள். தமிழில் தான் சார் வைக்கணும். வச்சுருக்கோம்ல தமிழையும் எவ்வளோ. கௌதம் சார் எப்படி வைக்கிறாருங்க, சமையல் வைக்கிறாரில் தலைப்பு என்ன கேட்சியாக இல்லையான்னு தமிழில் மிரட்டுது. நல்லாவே இல்லை சார். தமிழில் வைக்கலாம் சார். நியாயம் சார், ரொம்ப சரி சார், ரொம்ப சரி. சத்தியமாக சார், ஏபிசியெலாம் இருந்தது சார், நல்லா இருந்தது. இப்போ ஃபார்மாட்டி தான் சார் இருக்குது முன்னாடி ரோ. அதுவும் இன்னைக்கு நீங்கள் புக் மிஷ் ஓப்பன் பண்ணுங்கள் சார், அரணம் வந்து காலை தான் ஓப்பன் ஆயிருக்கு. எல்லா டிக்கெட்டும் புக்கான், அரணெலாம் புக் பண்ண மாட்டாங்க சார், இனிமேல் தான் புக் பண்ணுவாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி புக் பண்ணுவான் எனக்கு தெரியாதா? உடனே அரணம் வந்துருச்சுரா புக் பண்ணுறான் புக் பண்ணுவானா? யதார்த்தம் தெரியும் நமக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த 40 ரூபா டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி ஃபுல்லாகும்? ஒரு தேட்டரில் இல்லை. நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லா தேட்டர்லேயும் அந்த டிக்கெட் இல்லை. அப்போ கண் தொடைப்புக்கு பேருக்கு ஒரு 100 சீட் இருக்குன்னா 10 சீட்டில் போட்டுட்டு 90 சீட்டுக்கு 200 ரூபா டிக்கெட். இனிமேல் நான் பார்த்தேன் சார், 190 ரூபா 73 பைசான்னு ஒன்று இருந்தது. ரைட்டு, இந்த படத்துக்கு 100 ரூபா வருவானா தெரில. சத்தியமாக அருமையான கேள்வி சார். சார் சீரியஸாக பண்ண, நமக்கு ஏபிசி இருந்ததே சார், 100 ரூபா இருக்கும், 100 ரூபாவில் போனால் இன்னொரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, 120 ரூபா ஒன்று கொடுப்பாங்க, 40 ரூபா 30 ரூபா இருக்குன்னு படம் பார்த்தாங்கல்ல. சத்தியமாக வரணும் சார், அது சரியானா நிச்சயமாக மக்கள் வருவாங்க சார். அது சரியான பாயிண்ட் சார், கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு அரசாங்கம் செய்தோ, தயாரிப்பாளர் சங்கம் செய்தோ, இல்லை மானியம் கொடுத்து பண்ணுறாங்களோ, இல்லை சின்ன படத்துக்கு ஒரு ரேட்டு பெரிய படத்துக்கு ஒரு ரேட் கண்டிப்பாக வைக்கணும். இதுக்காக ஒன்றும் எல்லாம் எங்கள் நாங்கள் 400 கோடி படம் பண்ணுறோம், நாங்கள் எப்படி 40 ரூபா டிக்கெட் விற்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வச்சுங்க. ஏன்னா அது ஓகே, நீங்கள் 400 கோடி படத்துக்கு வச்சுக்கோங்க. அவங்க ஆக்சுவலாக அதுக்கு கூட கொடுக்கணும் 40 ரூபா டிக்கெட்டு. ஏன்னா ஏழை பாலை பார்ப்பான், ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன், ஒரு மூட்டை தூக்குறவன் படம் பார்ப்பான் வந்து படத்தை. சரி, அதை கூட விடுங்க. சின்ன படத்துக்கு ரொம்ப அருமையான பாயிண்ட் சார், இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அது செஞ்சால் பாமர மக்களும் தேட்டருக்குள்ளே வந்துருவாங்க சார். இந்த மால் வச்சுக்கிட்டு உள்ள 6 தேட்டர் வச்சுக்கிட்டு நீ உள்ளே வேட்டி கட்டினா விட மாட்டேங்கிற, கையில் கட்டினா விட மாட்டேங்கிற, அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அதெல்லாம் அவன் படம் பார்க்க வைக்கிறதுக்கே செத்து சுண்ணாமல் ஆக வேண்டியிருக்கு. இதில் நீ இதில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் கோட் சூட்டாக போட்டு படம் பார்க்க போக முடியும்? பைத்தியகார்த்தனமாக இருக்குது அதெல்லாம். நம்ம எப்படா தட்டு வச்சு வர வைக்கிறது நம்ம போராடுறோம், இவங்க உட்காந்துட்டு கதவு சாத்தினாங்கன்னா எப்படி சார் வருவாங்க? உங்கள் படம் எத்தனை மாலில் ரிலீஸ் ஆகுது தெரியல சார். அப்போ அந்த படத்துக்கு வேட்டி கட்டிட்டு மாலுக்குள்ளே போனால் கூட்டு போய் விடுவீங்களா? நான் என்ன கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன், கண்டிப்பாக சண்டை போட்டு கொடுப்போம் சார். நான் நிற்கும்போது கூட்டினா சண்டை போடுவேன், அப்படி இல்லைன்னா சண்டையாவது போடுவேன் சார், சண்டையாவது போடுவேன். ஏடிக்கு சம்மந்தம் நான் சண்டை போடுவேன் சார். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதை வேணால் நான் விட்டுறேன் சார், பிரச்சனை இல்லை. என்னங்க இதாங்க கொடுமை, இப்போ எனக்கு எங்களுக்கே தெரியாது யார் தியேட்டர் கொடுக்க போகிறான், எவன் கொடுக்க புரியுதா உங்களுக்கு? ஒரு தயாரிப்பாளர் கையில் இல்லை, ஒரு வெளியீட்டாளர் கையில் இல்லை, யார் கையில் சினிமா இருக்குன்னு புரிய மாட்டேங்குது. நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என் படம் எந்தில் வருது, நானே புக் மிஷ் ஓப்பன் பார்க்க வேண்டியிருக்கு. போட்டாங்களா? எத்தனை டைம் போட்டிருக்காங்க? 12 மணி. இப்படி தாங்க இருக்குது. பணம் போடுறது நம்ம, செலவு பண்ணுறது நம்ம, எல்லாம் கொடுக்குறது நம்ம. அவன் கொடுக்குறானா கொடுக்க மாட்டான்னு வேவ் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் எனக்கே தெரியலங்க, பார்த்தாங்க முடிவு பண்ணு. ஆமாங்க, அந்த பேசினார்ல ஒருத்தர், நான் பேசல, அருண்காந்த்னு ஒருத்தர் பேசி வைரலாக போயிட்டுருக்கேன். ரொம்ப அழகாக அவர் கேஸ் போட்டிருக்காரு நினைக்கிறேன் சம்திங். அதனால் அது ரொம்ப டீலாக பேச முடியுமா தெரில. ஏன் 2-3 பிளாட்ஃபார்ம் மட்டும் வச்சுக்கிட்டு காசு வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டார். ரொம்ப நல்ல கேள்வி, ரெண்டு கேள்வி கேட்டார். ஒன்று வந்து வாங்குற காசையும் ப்ரொடியூசர் தர மாட்டேன்னு கேட்டார். ஒரு டிக்கெட் புக் பண்ணால் 30 ரூபா வருது, 30 ரூபா தேட்டருக்காரங்களும் புக் மிஷும் எடுத்துக்கிறீங்க, யாரோட கண்டெக்டாக விற்கிறீங்கன்னு கேட்டார். ரொம்ப நியாயமான கேள்வி இல்லை அது. 30 ரூபா படம் என்னோடது, நான் 5 கோடி ரூபா படத்தை 10 கோடி ரூபா படத்தை கொடுப்பேன், நீங்கள் ரெண்டு பேரும் 30 ரூபாய் பிரிச்சுக்கிறீங்க, நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். ப்ரொடியூசர் ஒன்றுமே வரல. யோசிச்சு பாருங்க சார், 10 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு வந்தாலும் என்ன சார் ஆச்சு? திரும்பி பார்க்கும்போது ஒரு 20 லட்சம் வந்துடும் சார் அவருக்கு. அப்புறம் இன்னொரு கேள்வி வச்சார், ஏன் 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கீங்கன்னு கேட்டார். சரியான கேள்வி இல்லை அது. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்கள், இந்த சட்டம் வாங்கணும்னா நான் 10 பிளாட்ஃபார்ம் வாங்குவேன், நான் நினச்ச சைட்டில் போய் எதில் விலை கம்மியாக இருக்க வாங்கிப்பேன், நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க ஒட்டுமொத்த டிக்கெட் வாங்குறதுக்குன்னு கேட்டார். நல்ல கேள்வி அதெல்லாம், நானும் அது முன் வைக்கிறேன்.
இப்போ 10 பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா 10 பேர் புக் பண்ணலாம்ல. இப்போ ஒருத்தன் 30 ரூபா சார்ஜ் போகிறான் சார், ஒருத்தன் 10 ரூபா போகிறான், மக்கள் அங்கே புக் பண்ணுவாங்கல்ல. அப்போ முடியாது. நீ டிக்கெட் புக் பண்ணுமா? நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். டிக்கெட் புக் பண்ணுமா? 30 ரூபா கொடுத்தா தான் வருவோம். கார்பரேட் சார், மேடையில் நான் பேசினது தான், பணக்காரர்கள் கைகள் போக போக பிரச்சனைகள் தான் சார். நம்ம டூரிங் டாக்ஸில் ஜாலியாக மண்ணை குசி படம் மாதிரி தான் சார். எங்கே சார் தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் பேச மாட்டேன், என்ன சொல்லுவாங்க? இப்போ என் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணுவாங்க பாருங்க. சரி சரி, இதே மாதிரி எனக்கு நான் கூட்ட போவேன் சார், தான் சொல்கிறேன். என் மெம்பர்ஷிப் இருக்கான்னு பார்ப்போம். என் மெம்பர்ஷிப் இருந்து இவர் பிரியும் போது எங்கள் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரே இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த ஆள் ரொம்ப பேசுகிறாருன்னு உள்ளே வந்தால் தான் நான் பேசுவேன். என் மெம்பர்ஷிப்பே தூக்க வைப்பேன். ஏன்னா இப்போ தான் இப்போ தான் சார் புக் பண்ணேன் நான், படம் இப்போ தானே பண்ணுறேன், இப்போ தான் புக் பண்ணியிருக்கேன். போனால் பேசுவோம் சார், போனால் பேச கண்டிப்பாக பண்ணலாம் சார், கண்டிப்பாக பண்ணலாம். 100% இருக்கும், 100% இருக்குது சார். தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் திரையரங்குகளுக்கும் இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கும் இந்த இவங்கெல்லாம் இல்லாமல் எப்படி சார் நடக்குது? சரி ஆமாம் சார். எங்கே என்ன சார் பண்ணுறது? இங்கே இவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை சார். தயாரிப்பாளர் சங்கமே 4 இருக்குது சார். அவங்க இதுதான் சார் பிரச்சனை. அங்கே 4 இருக்கே, நீங்கள் பாஜராஜ் சார் கோச்சிட்டு அவரும் ஆரம்பிச்சிருக்கிறாரு, டி ராஜேந்தர் தோத்துறாரு அவரும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா சார்? சாம்பூரில் அங்கிட்டு ஒன்று இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இவங்களே ஒன்று சே இப்போ இதில் யார்கிட்ட போய் பேசுவோம்? இவர் இங்கே இருக்கார், அங்கே இருக்கார் சார். நான் சொல்கிற புரியுதா சார்? யூஸ் இல்லை சார். இன்னொரு விஷயம் தெரியுமா சார், அந்த அந்த சங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு படம் பண்ணுறவங்களே கம்மி தான். அது ஒரு காமெடி. அதுக்கு தான் நடப்பு தயாரிப்பாளர்னு ஒரு குரூப் தனியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு முன்னாடி சங்கம் பதிவு பண்ணல அவரு, என்ன சார் சொல்றீங்க? பேர் மட்டும் வச்சிருக்காரா? ஆரம்பத்தில் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணாரு சார், தகவல் மட்டும் கொடுத்தாரா? நான் சங்கம் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரா? சொன்னார் சார், ப்ரெஸ் மீட்ல கொடுத்தாரு. பேர் ஏதோ வச்சாரு சார், அவர் பேர் சொல்றேன் சார். உங்களுக்கு சொன்னாரு ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்தல, செத்ததுக்கே போக மாட்டான், பங்கெடுக்க வர போறாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது சார். சூர்யா, காக்கி, விஷால் இந்த மாதிரி முன்னணி இவங்க கூட வரல, கண்டிப்பாக வரலாம் சார். அவருக்கெல்லாம் வரணும் சார். அவர் இல்லைன்னா இந்த நடிகர் சங்கமோ இல்லை இந்த கட்டமைப்போ இல்லை சார். ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைமை பண்போட அவர் அரசியல் விட்டுருங்க. சினிமா இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு அவர், ஏன்னா நமக்கு தெரியும், சினிமா இருந்தவங்களுக்கு தெரியும், அவர் இருந்த வரைக்கும் எவ்வளோ ஒரு லீடர்ஷிப்போட கொண்டு போனாருன்னு தெரியும். கண்டிப்பாக அதுக்கான ஒரு மரியாதையை நம்ம வந்து செஞ்சுருக்கணும், பேர் வைக்கலாம்னு அதான் சொல்கிறேன் சார். நம்ம வந்து இருக்கும்போது திட்டிடுவோம் சார், செத்து ரெண்டு நாளைக்கு மாலை போடுவோம் சார், அடுத்த மூணு நாள் இன்னொருத்தன் திட்டப்படுவோம். பாரதியார் காலத்துலேருந்து இதுதான் வழக்கம். பாரதியார் காலத்து என்ன வளர்க்கும்? அவன் குடியாரண்டா குடிச்சிரு, பாண்டிச்சேரி கடைகள் உளுந்து கிடக்க வேண்டான்ட்டு இங்கிட்டு திரும்பினா பாரதி. இன்னைக்கு பாரதி கவிதை உலகின் நாயகன், அவன் சாப்பாடு வெள்ளாம செத்துப்பான். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, சரிங்க. அதே கேப்டன் இதுக்குதான் வந்து விஜய் போறாரு, செற்பால் அடிச்சாங்க, செற்பால் அடிக்கிறாங்க. அடுத்ததான் சார் நானே சொல்லலாம்னு வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. அதுவும் வருந்தத்தக்கதான் சார். அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய நாகரிகம் இருக்கு பாருங்களேன், எந்த அளவுக்கு நம்ம நாகரிகம் இருக்கு பாருங்க. ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, ஒரு எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாத்துக்கும் போயிடுறாரு. அவர் என்னதான் விமர்சனத்தை உள்ளாக்கினாலும் எங்கேருந்தாவது பிடிச்ச அவர் வந்து அவர் விஷயத்தில் கரெக்டாக இருக்கார் சார், அதெல்லாம் மதிக்கணும் அந்த விஷயத்தில். ஆனால் தெருப்பு தூக்கி அடிச்சு என்ன பண்ணுறது? எல்லா சினிமா சார்ந்த விஷயங்களுக்கும் குறிப்பா இது போன்ற விஜயானு எல்லா விஷயத்துக்கும் போய் நிக்கிற மனுஷன் சார் இருந்தாலும். இப்ப கூட தூத்துக்குடி யார் சார் போனா? இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த நிமிஷம் அந்தாலும் மனுஷன் போயிட்டு எல்லாருக்கும் யாருக்கு கொடுக்குறாரு? கொடுக்கல சார். அங்க ஒரு 1000 பேர் நல்லா இருந்தாங்க, ஒரு விஷயம் செஞ்சாரு, செஞ்சிட்ருக்காரு. அது அவர் அரசியலுக்கே கூட வரட்டும், பரவாயில்ல, வந்து நல்லதானே செய்யப்படுறாரு, வந்து இறங்கி பண்ணிட்டோம். நான் அதெல்லாம் வரவேற்பேன் சார், கண்டிப்பாக கண்டனம் சார். அது அது தவி இப்போ என்ன தெரியுமா சார் ஆகும்? இதை இதை பார்த்து இவர் கேட்ட கேள்வி தான். அப்போ இன்னும் சூர்யா மாதிரி நீங்கள் வரலான்னு நீங்கள் இன்னும் வரவே மாட்டாங்க. என்னடா போனால் செருப்பால் அடிக்கிறாங்கன்னு, அது ரொம்ப ரொம்ப தப்பான நமக்கு ஒரு நாகரிகம்னு அர்த்தம் சார். அது ஊருக்கே தெரியுமா சார், அவர் விட்டுருங்க சார். போண்டாமணிக்கு ஒன்றும் பண்ணல, நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. அவரையாவது வந்து பிரச்சனை இருந்தது, எதிர்ப்பு இருந்தது அவருக்காது, ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிறுத்தினா அது என்னன்னு ஒரு பஞ்சாயத்துலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் கூட நடித்த மனுஷன் எவ்வளோ பண்ணியிருக்காரு, என்ன சார் ஒரு 10,000 கொடுத்துக்கலாமா சார்? பாலா ஓடிபி பண்ணுறாப்ல ஒரு தம்பி சார், அதாவது எதாவது திருக்குறளை சொல்லி இனம் இனத்தார் காணப்படணும் அவ்வளோதான் சார், அவ்வளோதான். அதெல்லாம்
எப்படி ஒரு படத்துக்கு இப்ப நம்ம படத்துக்கு எப்படி போன் நின்னு தாங்கி புடிச்சு கொண்டு போறாப்லயோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இப்ப ரீசன்ட்டா பாத்தீங்கனா அந்த சோஷியல் மீடியா ப்ரமோஷன் இருக்காங்க அவங்க தான் வந்தாங்க சார் உங்க படத்துக்கு நாங்க சோஷியல் மீடியா ப்ரமோஷன் பண்ணி தரோம் சரி ஓகே ஏங்க நல்ல விஷயம் தானங்க ஜெயிலர்ல பாத்தீங்கனா பாட்டு சூப்பரா ஹிட் ஆச்சு ஆமாங்க உங்க பாட்டு நல்லா இருக்கு ஹிட் ஆடும் ரைட் வாங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு வரும்போது அந்த வடிவேல் கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்பானே அப்படி கொடுத்தா அப்படி பதற வரல அப்படி பதறனா என்னதுக்காரு ஏன்னா எங்களுக்கு ஓவராலா வந்தது சார் நான் அது மட்டும் தான் சொன்னேன் ஒரு கோடி மட்டும் தான் சொன்னேன் ரீல்ஸ் மட்டும் ஓவராலாக 5 crore வந்தது சார் ஓவரால் ப்ரமோஷன் இன்ஸ்டா ரீல்ஸு ஃபேஸ்புக் யூடியூப்க்கு ரீல்ஸுக்கு செப்பரேட் ப்ரொமோஷனு அது தனி போஸ்ட்லாம் போகிறோம் இல்லையா அது தனி அப்புறம் வால் போஸ்டரு கட் அவுட்ஸு பேனரு இன்னும் டிஜிட்டல் மீடியா எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா படம் 1.5 crore இந்த வடிவேல் சொல்லுவார்ல பஸ் டிக்கெட் 5 crore பூ 30 crore அந்த மாதிரி படமே 1.5 crore 5 crore ப்ரொமோஷன் சார் 300 crore படத்துக்கு இது பண்ணலாம் நான் எப்படி சார் பண்ணுவேன் நான் கேட்பன மாட்டேனா வெறும் 10 பேர் இப்போ நான் ரீல்ஸ் கொடுத்துருந்தேன்னா 25 lakh கொடுக்கணும் எப்படி சார் கொடுக்கணும் அப்போ நான் திட்டு தான் சார் செய்வேன் எனக்கு சார் இப்போ பொங்கல் வருது சார் பஸ் டிக்கெட் போவீங்க 300 போகிற பஸ் 4000 சொல்லுவான் நம்ம என்ன கேட்போம் ஏன்டா கொள்ள அடிக்கிறீங்க அறிவில்லாடா நியாயமாட அதெல்லாம் திட்டுவீங்களா சார் நானும் அப்படி தான் சார் திட்டேன் நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ